தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால நடிச்சாரே மண்டேலாவா மாசா, போன வாரம் கலக்குனாரு கோட்ல சுபாஷ் சந்திர போஸா, தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரே டாப்பா, தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரே டாப்பா. இவர் ஊதரதா இந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம் பழைய சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா? வேற ஒண்ணும் இல்லப்பா, அது ஆண்டவன் கட்டல, ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே சார் விஜய் சேதுபதி சார்? சார் ஆண்டவன் கட்டலன்னு சொன்னேன் சார், ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. யோகி பாபு டேட் சார், யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம், இசை வெளியீட்டுலாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். முகம் வந்தாலே தியேட்டரில் சிரிப்பலை அதிரும், எமோஷ்னலாக இவர் நடித்தாலே நம்ம நெஞ்செல்லாம் பதறும். சார் ஒரு ரெண்டு லைன் இருக்குது சார். மேண்டேட்ரியான விஷயம் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு, தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு. க்யூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே அழகான சுருட்டு முடியல, கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே விழுந்து கிடக்க இவர் மடியில. தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால், ரெண்டு லைன் மட்டும் இருக்கு சார், தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால நடித்தாரே மண்டேலாவா மாசா, போன வாரம் கலக்குனாரே கோட்ல சுபாஷ் சந்திர போஸா, தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா, எங்கள் செல்லதுரையோட பெரியப்பா. வேறு ஒன்றும் இல்லைப்பா, அது ஆண்டவன் கட்டளை, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே சார் விஜய் சேதுபதி சார்? சார் ஆண்டவன் கட்டளைன்னு சொன்னேன் சார். எல்லோருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணார், மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கினார். வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி, ஒரு நாலு படம் பண்ணார், நாலு படத்தில் ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட, சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு, கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது, இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். வி கே ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம், ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டார். இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி, ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன், கரெக்டாக நடிக்கணும்னு கேட்பான், நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரிலடா நீ வேறு கம்மிடுறா அப்படின்னா, ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூலை சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜ் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சிருங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அது தான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன், எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், என்ன தான் சார், வாங்க சார் நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டளைன்னு ஆரம்பித்தேன் சார். நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா, அது எடுத்துட்டாங்களப்பா 2016ல். ரொம்ப ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். முடிச்சிக்கலாமா சார்? போயிட்டு பேசுறது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்து விழாவை சிறப்பித்து ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு.
ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. யோகி பாபு டேட், யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம், இசை வெளியீட்டுல வந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டு அப்படியே நானும் போகிறேன். ஐயா, உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்டர்வியூ இருக்கியா? தேவையில்லை. சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த ட்ரெயிலில் இருந்த சாங்கு, உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ, அவர் சொல்கிற கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ வாங்க. எதுக்குண்ணா, உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய், நீ வராத. ஏன் சார், 21 வயசு தான் ஆகுதா சார், இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில், சுவிட்ச தடவை கக்கூட மாதிரி ரொம்ப தெளிவாக, எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் நத்தி உனக்கு. ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக, நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கட்டா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க, அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனிராமசாமி. கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை, நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ, அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிராமசாமி மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகமாகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே, அப்படி சொன்னதில் நிறையா விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேது இப்படி பண்ணால், சேது அப்படி பண்ணான்னு நிறையா எடுத்துக்கிட்டுருங்க, வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு. ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ன சார், அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப, அந்த நடுவில் போனது ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார், அப்படியே உருக்கி எடுத்துருச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா, பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு என்னோடதில். ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ வாழ்க உங்களுக்கு சார். உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசுவே உங்களை பற்றி, நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள். நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி. ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகடா உங்களுக்கு வாழ்த்து. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம். ஜீவா நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. வரேன், நன்றி. நான் சொல்ல மறந்துட்டேன், கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப அழகா இருந்தது எனக்கு. அவனை எந்த தர்மதுன்னு தெரியுமா? தர்மதுன்னு தெரியும், ரொம்ப அழகான ஒர்க்கு. வாழ்த்துக்கள் அவனுக்கு சார். வணக்கம் சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சார் ரொம்ப நன்றி சார். கியூட்டா இருக்கீங்க சார் நீங்க. Thank you.
தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ பெரிய கைத்தலுங்க ஃபார் மக்கள் செல்வன், தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சீரியஸ்லி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அப்படின்றது சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஃபார் ஏகன். ஸோ தேங்க்யூ.